வணக்கம் நண்பா, யூடியூப்ல போயிட்டு ஃபிளார்டி அப்படின்ற யூடியூப் சேனலை சர்ச் பண்ணி பார்த்து ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படின்ற கேட்டகரியே இருக்காது. பிகாஸ் இந்த பர்டிகுலர் சேனல்ல லாங் ஃபார்ம் கண்டென்ட்டே போடல, வெறும் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் 236 வீடியோஸ் வரைக்கும் போட்டு 200,000+ மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸை சூப்பராக கெயின் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களாலையுமே வெறும் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டுமே போட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ண முடியாதா என்ன? கண்டிப்பாக முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் சேனலில் என்ன 5 ரூல்ஸை பயன்படுத்தி ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டு 2,00,000+ சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற 5 பேசிக்கான ரூலை நான் இந்த வீடியோ மூலமா ஸ்பெஷலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் 5வது ரூல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ரூல் நம்பர் 1, நீங்கள் உங்கள் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டுமே போட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷார்ட்ஸ் வீடியோட பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஷார்ட்ஸ் வீடியோ மூலயமா மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண போறீங்களா அல்லது எஜுகேட் பண்ண போறீங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு விஷயத்த மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் எல்லாருமே செய்வாங்க. அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்க எந்த அளவுக்கு யூனிக்கா மக்களை என்டர்டைன்மெண்ட் படுத்துறீங்க, எஜுகேட் பண்றீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அதிகமான வியூஸ் போகும் ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்த அளவுக்கு. 2வது முக்கியமான ரூல், ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்டையே ரிவர்ஸாக சொல்லணும். அதாவது லாங் ஃபார்ம் கண்டென்ட்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரிசல்ட் இப்படி தான்ப்பா வந்துச்சு அப்படின்ற விஷயத்த காமனாக சொல்லுவீங்க. ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை காமிச்சிட்டு தான் இந்த ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக சொல்லணும். அப்போ தான் வீடியோவை மக்கள் ரொம்ப என்கேஜ்மெண்ட்டாக ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்ப்பாங்க. உங்களுக்குமே வியூஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மூலியமாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸை சூப்பராக கெயின் பண்ணலாம். 3வது, ஒரு லாங் ஃபார்ம் கண்டென்ட்ல கண்டென்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ கண்டென்ட்ல குவாலிட்டி அப்படின்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்க வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு சூப்பரா மக்களை அட்ராக்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு அந்த வீடியோ மக்கள் ஃபுல்லா பார்ப்பாங்க. இந்த அளவு குவாலிட்டியான வீடியோ கண்டென்ட் ப்ரொவைட் பண்றாங்கன்னா கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்ற விஷயம் மக்களுக்கே தோணும். ஸோ கண்டிப்பா ஷார்ட்ஸ் வீடியோ பொறுத்த அளவுக்கு குவாலிட்டியா வீடியோவை மேக் பண்ணுங்க. தென் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்கை வச்சு தான் அந்த வீடியோ மக்கள் ஃபுல்லா பார்க்க போறாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தையே சைக்கலாஜிக்கலா டிசைட் பண்ண வைக்கும். பட் மியூசிக்கை யூஸ் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு காப்பிரைட் மியூசிக்கை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க, உங்களுக்கு வியூஸ் அந்த அளவுக்கு போகாது. யூடியூப் ஸ்டூடியோ லைப்ரரியிலேயே எக்கச்சக்கமான ஃப்ரீ மியூசிக்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. 4வது ரூல், இந்த ஃபிளார்டி அப்படின்ற யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவை ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்டிகுலர் நீச்சை பயன்படுத்தி ஒரே ஒரு பர்டிகுலர் டாபிக்கோ ஒரே ஒரு பர்டிகுலர் கான்செப்டை மட்டுமே பயன்படுத்தி 236 வீடியோஸ் வரைக்கும் போட்டிருக்காங்க. பேசிக்காக கேமிங் வீடியோஸ் போடுறாங்க ஷார்ட்ஸில் அப்படின்னா நாளைக்கு குக்கிங் வீடியோஸ் போடுவாங்க, மறுநாள் வந்து பியூட்டி அண்ட் ஃபேஷன் டிப்ஸை பயன்படுத்தி வீடியோஸ் போடுவாங்க. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்தளவுக்கு நீச்சை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் போகிறது ரொம்பவே கஷ்டம் கன்சிஸ்டண்ட்டாக. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் சேனல் ஃபாலோ பண்ண ரூல்ஸ் மாதிரி ஒரே ஒரு நீச் ஒரே ஒரு கான்செப்டை மட்டுமே பயன்படுத்தி அதிகமான வீடியோவை ரொம்ப என்கேஜ்மெண்ட்டாக போட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக வியூஸ் வந்து அதிகரிக்கும். அண்ட் அட் லாஸ்ட் 5வது ரொம்பவே முக்கியமான ரூல், நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறேன், இந்த 5வது ரூலை கரெக்டாக கேளுங்க. நெவர் கிவ் அப். ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்தளவுக்கு நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் ஒரே ஒரு நீச்சை பயன்படுத்தி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் போகும். பர்டிகுலராக இந்த சேனல் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலுமே ஒரே ஒரு நீச் ஒரே ஒரு டாபிக் ஆஃப் கான்செப்டை மட்டுமே பயன்படுத்தி 236 வீடியோஸ் வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸையும் நல்லா வியூஸ் போயிருக்கேப்பா அப்படின்ற விஷயத்த பார்த்து ஆச்சரியப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நான் அடித்து சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் சேனலை பொறுத்தளவுக்கு 199 வீடியோ போடுற வரைக்கும் வியூஸ் அந்த அளவுக்கு போயிருக்காது. ஆனால் 200வது வீடியோ எப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அப்போ தான் வியூஸ் வேற லெவலில் போக ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் சேம் நீச் சேம் கான்செப்டை பயன்படுத்தி வீடியோஸை கன்சிஸ்டண்டாக போட்டதுனால ஒரே ஒரு வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக போனாலே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி எல்லா வீடியோஸ்லையுமே இந்த பர்டிகுலர் சேனலில் வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கும்.
எப்படி தான் இந்த பர்டிகுலர் சேனலை பொறுத்தளவுக்கு 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் கெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரே ஒரு வீடியோக்கு வியூஸ் அதிகமாக போனாலே அந்த பர்டிகுலர் சேனலை சேம் நீச்சை பயன்படுத்தியிருக்காங்கன்னா எல்லா வீடியோஸ்க்குமே கன்சிஸ்டண்ட்டாக வியூஸ் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பை.